அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் கிடைக்காது, அதோட ப்ரூஃப் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. பட் உங்களுக்கு என்ன தெரிய போகுது, உங்களுக்குலாம் என்ன இவங்க சொல்ல சமயம் கேட்கணுங்கிற விஷயம் நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் ஒரு ஒரு கொஞ்சம் மென் வழி விட்டு எங்களை வந்து ஆதரிக்கணுங்கிறத என்னோட ஆசை. டு பி ஆனஸ்ட் இன்னும் அது முழுசாக கிடைக்கல. பட் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் அச்சம் மேடம் நானும் பிருந்தாவனம் ஃபர்ஸ்ட் ஆன் டிவி வென் ஐ வாஸ் இன் மை 10th ஸ்டாண்டர்ட் அஸ் எ ஹீரோயின். பர்டிகுலராக சொல்லணும்னா கே பாலச்சந்தர் சாருடைய ப்ரொடக்ஷனில் நாங்கள் நடிக்கும் பொழுதெல்லாம் வந்து லைவ் ரெக்கார்டிங், லைவ் ஆடியோ. ஸோ உச்சரிப்பு கரெக்டாக இல்லைனா அங்கேருந்து சைந்தவி வந்து என்ன நீ என்கிட்ட கேட்ட அப்படின்ட்டாங்க. Welcome to our studio. Thank you so much for coming. Thank you for inviting us. Thank you. Okay. First, வந்து எல்லாரும் கேக்குற ஒரு கேள்வி. How was your lockdown? My lockdown was fabulous. உண்மையிலேயே வந்து தனிப்பட்ட முறையில் நீலிமாவுக்கு லாக்டவுன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா லாக்டவுன் முன்னாடி வரைக்கும் தொடர்ந்து வேலையிலேயே இருந்தோம். ஸோ என் மகளோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடைச்சிது, என் கூட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் கிடைச்சிது, இந்த ஃபேமிலி டைமிங் அப்படிங்கிறது கிடைச்சிது, டெரஸ் கார்டன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் ஆரம்பித்தேன், நிறைய நல்ல விஷயங்கள் வந்து லாக்டவுனில் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இட் வாஸ் தனிப்பட்ட முறையில் இட் வாஸ் வெரி குட். ஸோ இட் வாஸ் மிக்ஸ்ட். நமக்கான டைம் நிறைய கிடைச்சது. சடனாக அப்பா இவ்வளோ நாள் நம்ம இந்த டைமை மிஸ் பண்ணிட்டோமேங்கிற ஒரு விஷயம். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இயர்ஸ் 2020. சூப்பர். டெலிவிஷன் சீரியல்ஸ், நிறைய படங்களில் சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ், இவ்வளோ அதையும் தாண்டி இப்போ இசை, இந்த ட்ரான்ஸிஷன் எப்படி இருக்கு, எப்படி இறங்குனீங்க மியூசிக்? Music has always been a part of my life and என்னோட ஹஸ்பண்ட் பேரே வந்து இசை தான். ஸோ ஐ எம் மிஸ்ஸஸ் மியூசிக். மியூசிக் வந்து எனக்கு எல்லாருக்குமே பிடிக்குங்க. ஏன்னா இசைங்கிறது தான் நம்மளுடைய பேஸ்ன்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, நம்ம மூடை வந்து ரொம்ப அழகாக அது எடுத்துகிட்டு போகும். தனியாக இந்தி சாங்ஸ் அப்படிங்கிறது என் மனசில் இருந்த ஒரு ஐடியா. ஏன்னா அதில் நம்ம நிறைய கான்செப்ட்ஸ் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் நம்ம கிரியேட் பண்ணலாம். குட்டி குட்டியாக ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ஒரு மெசேஜை கன்வே பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதில் இருக்குது. அண்ட் வினேதா சிவகுமார் இஸ் அ வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவங்க வந்து ஒரு 8 வருஷமாக என்னுடைய நெருங்கிய தோழி அப்படின்னு சொல்லலாம். நாங்கள் வந்து ஒன்றா வேலை பார்க்கணும்னு யோசித்தது கூட கிடையாது. தேங்க்ஸ் டு 2020 எங்களை அதை யோசிக்க வச்சுச்சு. And Sago, that's how it started. Sago, நீங்க எப்படி கனெக்ட் ஆனீங்க? எப்படி இதெல்லாம் நடந்தது, இந்த மேஜிக்? நீங்க அதே தான், இவ்வளோ வருஷம் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து ஒரு ஷோவில் மீட் பண்ணோம். அதுக்கப்புறமா வி பிகேம் வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சும்மா வீட்டு பக்கத்து ஸ்ட்ரீட் வேறு இது போகும். ஸோ நான் அடிக்கடி வீட்டுக்கு போவோம், சாப்பிட்டு போவோம், வெளில போவோம், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் தான். சடனாக ஷீ சட் ஐம் டூயிங் திஸ் ஒரு யூடியூப் சேனல் வந்து நான் வந்து பண்ண போகிறேன், நம்ம ஏன் வந்து ஒரு இண்டிபெண்ட் ஆல்பம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஷீ சட். அண்ட் எனக்கு வந்து ஒரு மியூசிஷியனாக நான் ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட்டாக வந்து இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆசை. அண்ட் ஷீ சட் ஒரு கம்போசராக நான் வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு போது ஐ வாண்ட் டு லைக் டூ இட். ஐ சட் நான் பண்ணுறேன், கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியும் ஐ வாஸ் நாட் டேக்கிங் இட் வெரி சீரியஸ்லி. ஆனால் ஷீ கெப் காலிங் மீ எவ்ரி டே. சரி ஓகே, இந்த இவ சீரியஸாக தான் இருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு, சரி வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஷீ கேம். ஸோ வி சாட் டுகெதர் அண்ட் ஐ கம்போஸ் ஷீ ரோட் த லிரிக்ஸ் அண்ட் அப்படி வருவான பாடல் தான் சார். சூப்பர். நம்ம வந்து இப்போ நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஒரு அட்மாஸ்பியரில் ஒர்க் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும். புதுசாக ஒரு காஸ்டிங் ஒரு க்ரூ கூட போய் ஒர்க் பண்ணுறோம்னா அங்கேயும் அந்த ஜாலியாக இருக்கும். ஃப்ரெண்டு கூட ஒர்க் பண்ணுறது எப்படி இருந்துச்சு? நிறையா பாட்டு பாடினது வந்து சைந்தவி, அவங்க தான் பாடினாங்க. கம்போஸ் பண்ணது வந்து இவளுடைய ஒரு தி பெஸ்ட் பெட்ரூம் அப்படின்னு ஒண்ணு தான் அதுதான். நீங்க ஒரு குப்பைக்காடுக்கு நடுவுல போலாம் வந்து, ஆனா என் ரூம்ல இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயுமே கிடைக்காது, வாய்ப்பே இல்ல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயும் கிடைக்காது, அதோடைய ப்ரூஃப் என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அப்படி ஒரு குப்பைக்காடுக்கு நடுவுல நாங்க ரெண்டு பேரும் வந்து உட்காந்து கம்போஸ் பண்ணோம். ஜோக்ஸ் அபார்ட், ஒரு 2.5 மணி நேரத்துலயே முடிச்சிட்டோம். சி, நமக்கு ரொம்ப நெருங்கிய ஒரு பர்சன் அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய வேவ் லைன் டக்குன்னு மேட்ச் ஆகும். நம்ம சொல்றது அவங்களுக்கு உடனே புரிஞ்சிடும். நம்ம என்ன பேச வரோம், அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வென் யூ நோ அ பர்சன், அது கண்ணால் பார்த்தே பல விஷயங்கள் வந்து கன்வே பண்ணிக்க முடியுங்கிறதெல்லாம் உண்மைதான். அது அப்படிதான் எங்களுக்குள்ள இந்த ஒரு விஷயம் நடந்தது. நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சேன் இவங்க வந்து
ப்ரொஃபஷனலி ஐ நோ ஷீஸ் அ ப்ரொஃபஷனல், அவங்க நிறைய பெர்ஃபெக்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னு. ஸோ இந்த டியூன் போடும் போதே சரி இவன் நிறைய மாற்ற சொல்ல போறாளோ, நிறைய டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படி நினச்சிதான் பண்ணேன். பட் அகெயின் லைக் ஷீ செட், வி ரியலைஸ் தட் வி ஹேவ் திஸ் கனெக்ஷன் தட் வி டென்ட் ஹேவ் டு ஒர்க் ஸோ மச், புரிஞ்சுச்சு என்ன வேணுங்கிறது. ஸோ அதை ஈஸியாக டெலிவர் பண்ண முடிஞ்சது. எனக்கு வேணும் அதுல அந்த டியூன் வந்து இந்த ஸ்டைல்ல நம்ம போயிக்கலாம் அப்படின்லாம் கொடுக்கும்பொழுது ஷி வாஸ் வெல் ப்ரிப்பேர்ட் அண்ட் ஐ நோ ஹர் காலிபர்ஸ், ஐ நோ ஹவு டேலண்டட் ஷி இஸ். என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஜஸ்ட் தி பிகினிங் ஃபார் வினைதா சிவகுமார். ஒரு மியூசிக் டிரெக்டர் வினைதா சிவகுமார் ஹூஷி அப்படின்னு இன்னைக்கு கேட்கறவங்க நாளைக்கு வந்து இவங்க தாண்டா அவங்கன்னு சொல்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. அது ஐ எம் வெரி கான்பிடென்ட் அபவுட் தட். எங்களோட பைப்லைனே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா லைக் ஒரு ஒரு டைரக்டரோ ஒரு யாரோத்தர் வந்து உங்களுக்கு நரேட் பண்ணும் போது வந்துட்டு கிளியரா இருந்தா ஆக்சுவலி கம்போசருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 70% ஆஃப் த வர்க் டன். அது உண்மை, எல்லாருக்குமே எல்லா கம்போசர்ஸும் ஃபீல் பண்ற விஷயம். கிளியரா உங்களுக்கு என்ன வேணும்னு டைரக்டர் தெரிய வச்சுக்கோங்களேன், வெரி வெரி ஈஸி. ஆனா பாதி பேருக்கு தெரியாததுதான் பிரச்சனை. பட் நீலிமா வந்துட்டு ஷினியும் வாட்சி வாழ ரொம்ப கிளியரா இதுதான் வேணும்னு சொல்லிட்டா. அதனால எனக்கு நான் முடிச்சு ரொம்ப சீக்கிரம் ஐ கம்போஸ் ஆக்சுவலி 15 minutes ஆக்சுவலி நான் டியூன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறமா ஐ பிளே இட் ஓவர், கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இவர் குட்டுக்கும். சகோ அப்படின்ற டைட்டில் வைக்கிறதுக்கு காரணம் சகோதரன், சகோதரி, தோழி, அந்த மாதிரி உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் சகோ. அண்ட் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இன்னைக்கு எல்லாருக்குமே தேவைப்படுது. நிறைய நெகட்டிவ் விஷயங்களை சூழ்ந்து இருக்கோம் நம்ம. ஃபினான்ஷியலாகவும் நம்ம இப்போ ப்ரெஷரில் இருக்கோம், ஒர்க் ரிலேட்டடாகவும் ப்ரெஷரில் இருக்கோம், சைக்கலாஜிக்கலியும் எல்லாருமே ஏதோ ஒரு அப்செட்டில் கண்ணா பின்னான்னு இருக்கோம். ஸோ யாரோ ஒருத்தர் வந்து நம்மக்கிட்ட ஒரு சின்ன ஆறுதல் சொல்லும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அந்த ஆறுதல் சொல்கிறவங்க நம்மளை வந்து ஏ சகோ அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னொரு ஒரு கனெக்ட் கிரியேட் ஆகும். அதுக்காக வந்ததுதான் சகோ. கனெக்ட் ஆகலாம் ஈஸியா. எஸ், என்கிட்ட தான் பேசுறா அப்படிங்கறது இருக்குல்ல, ஏய் என்கிட்ட தான் சொல்றா அப்படிங்கற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதுக்காக. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சகோ அப்படின்றது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ட்ராக்கா கேக்கும்போது இதெல்லாம் இருக்கும்பா நீங்க சகோ கேட்டீங்கன்னா? அதான் இவங்க சொன்ன அந்த பாசிட்டிவிட்டி, இப்போ அவங்க சொன்ன அதே விஷயம் தான். இவங்க சொன்னும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு விஷயம் வந்துட்டு எல்லாருமே இவங்க கோயிங் த்ரூ வெரி வெரி பர்சனி, ரொம்ப ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டான ஸ்பேஸ்ல தான் இருந்தோம். அப்படி இருக்கும் போது நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்ட போய் ப்ராப்ளம் சொல்லும் போது ஆர் ஒரு தேர்ட் பர்சன் கிட்டே சொல்லும் போது அவங்க ஆறுதலாக ஒரு விஷயம் சொல்றாங்க தெரியுமா, அந்த ப்ராப்ளம் சரியாகுது சரியாகலங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த ஆறுதல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் பீப்புள் ஒருத்தர் இருக்காங்க நம்மளுக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நினைக்கிறேன் எல்லாருக்குமே. ஸோ அதனால அந்த சாங்ல வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபீல் குட், ஒரு மெலோடியஸ் ஃபீல் குட். அண்ட் ஆல்சோ லைக் நம்ம நினைக்கிற விஷயத்த வந்து சொல்லணும், உங்க நிலையெல்லாம் மாறும் நாளைக்கு, நாளைக்கு எல்லாமே சரியாகும், நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு பாடல் தான் வந்துட்டு சகோ. அது மட்டும் இல்ல, இது வந்து மோர் ஆஃப் செல்ஃப் ஹீலிங் தான். நம்ம வந்து அப்பா எதிர்பார்ப்போம், அம்மா எதிர்பார்ப்போம், ஹஸ்பண்ட், குழந்தை, யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்து நம்ம கம்ஃபர்ட் எதிர்பார்ப்போம். ஆனா கடைசியில நம்மள யாரு கம்ஃபர்ட் பண்றாங்க, நம்மள யார் வந்து சூதன் பண்ணி நம்மள அந்த ஜோன்ல இருந்து கொண்டு வராங்கன்னு பார்த்தா அது நம்மளாதான் இருப்போம். நம்ம நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான் முடிவு தேடி வெளியில வருவோமே தவிர மத்தவங்க என்ன ஒரு பேடிங் கொடுத்து சப்போர்ட் பண்ணாலும் அது வந்து ஜஸ்ட் ஒரு சப்போர்ட் தான். அதனாலதான் வந்து ரொம்ப அழகா ஒரு வரி எங்களுக்கு, நான் நான் நினைச்சபடி அது அமைஞ்சது. என்னை நானே தான் மீட்டு கொண்டேனே அப்படிங்கிற வரி அதுதான். ஏன்னா என்ன நான் தான் ரெக்கவர் பண்ணிக்க முடியும். அது எல்லாரையும் யோசிச்சு பார்த்தோம்னா ஆமா இல்ல, அன்னைக்கு அப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு, ஆனா எவ்வளவோ பேர் எவ்வளவோ சொன்னாங்க, நான் தான் என்ன மாத்திட்டு அதுல இருந்து வெளியில வந்தேன் அப்படிங்கறத நம்ம உணர்வோம். இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில விமன் மியூசிக் கம்போசர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கும் எங்களுக்கு, நிறைய விஷயத்துல எக்ஸ்பிரஸ் பண்ண நினைக்கும் போது அதுக்கு அந்த மரியாதை கிடைக்காது. அதுதான் உண்மை. நான் வந்துட்டு ஓப்பனாகவே சொல்லுவேன், நான் நிறைய கம்போசர்ஸ் கிட்டே சொல்லியிருக்கேன், பிகாஸ் எனக்கு டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். பிகாஸ் ஐம் நாட் ஜஸ்ட் அ சிங்கர், ஐ வாஸ் அ டெக்னிக்கல் பர்சன், நான் மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அண்ட் அப்பவே டிஏடபிள்யூல ஒர்க் பண்ணுவேன், நான் ஐ யூஸ் டு டூ ஆல் தட். பட் எங்களுக்கு என்ன தெரிய போகுது, உங்களுக்குலாம் என்ன இவங்க சொல்ல நம்ம ஏன் கேட்கணுங்கிற விஷயம் நிறைய நடந்திருக்கு எனக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல் தட் ஒரு 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 பெண்ணாக வந்து நிறைய இடத்துல நான் ரெஸ்பெக்ட்
எனக்கு வந்து கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு கம்போசரா என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் பண்ணேன், எனக்கு யாரும் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் பண்ணும்போது ஷீ கேம் டு மீ. அப்ப ஐ செட் இது நான் வந்து என்னோட ஃபேமஸ் ஆகணுமோ அப்படிலாம் கிடையாது, எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நான் பண்ணும்போது விஷயங்கள் தானா அவங்களை தேடி வரும். அப்படி நடக்கிறதா இப்ப ஐம் டூயிங் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ அப்படி நடந்த ஒரு விஷயம் இப்போ வந்து என்கிட்ட கேட்கும் போது நான் வந்து அதை திரும்பி காமிக்கும் போது நான் வந்து ரொம்ப ஹம்புலா ஏனோ ஐம் தட் ப்ரொஃபஷனல் பர்சன் அண்ட் ஐ நோ பிகாஸ் ஐ நோ வாட் ஐ வென்ட் த்ரூ. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட்டை தாண்டி வந்து இந்த நிலைமை மாறணுங்கிறது தான் என்னோட ஆசை. நிறைய விமன் டேலண்டட் விமன் கம்போசர்ஸ் ஆர் ப்ரொடியூசர் மியூசிக் ப்ரொடியூசர்ஸ்லாம் இருக்காங்க இந்தியாவில், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஐ திங்க் கொஞ்சம் மென் வழி விட்டு எங்களை வந்து ஆதரிக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. டு பி ஆனஸ்ட் இன்னும் அது முழுசாக கிடைக்கல, பட் அது ஒரு நாள் வரும். இட்ஸ் நாட் வெரி ஃபார், தொலைவில் இல்லை, கண்டிப்பாக இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல் அச்சம் மடம் நானும் பிருந்தாவனம் ஃபர்ஸ்ட் சன் டிவி வென் ஐ வாஸ் இன் மை 10th ஸ்டாண்டர்ட் அஸ் எ ஹீரோயின். பத்தாம் கிளாஸ்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்குமே வந்து நம்ம இந்த மீடியால குறைஞ்சது 20-25 நாட்கள் மாசத்துல நடிச்சுக்கிட்டே இருக்கோங்கும் போது யூ வில் கெட் தட் ஸ்கில். ஒரு டிரெக்டரா என்ன வேணும் அப்படிங்கறது நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்ம அங்க இருக்கிறதால அந்த வேலையிலேயே இருக்கோம் அப்படிங்கும்பொழுது ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் அந்த ஸ்கில் நமக்குள்ள வந்துடும். பட் அது எந்த அளவுக்கு எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, என்னால எந்த அளவுக்கு அது வெளி கொண்டு வர முடியுது அப்படிங்கறதுக்கான ஒரு ட்ரையல் தான் இந்த சகோ பாடல். எனக்கு நான் வச்சுக்கிட்ட ஒரு டெஸ்ட் தான் அது. என்னால பண்ண முடியுமா, என்னால கம்யூனிகேட் பண்ண முடியுமா? ஏன்னா ஒரு டிரெக்டர் கம்யூனிகேட் பண்ணிட்டு அது ஆடியன்ஸ்க்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படின்னாலே த டிரெக்டர் இஸ் அ சக்சஸ்ஃபுல் டிரெக்டர். ஏம் பாயிண்ட் ஆஃப் வியூல அது இப்ப இந்த சகோ பாடல்ல ரீச் ஆயிருக்கு, புரியுது அப்படின்னு நினைக்கும் போது ஓகே ஐ அம் ஹாப்பி. எனக்கே தெரியாது இப்போ இந்த ப்ராஜெக்ட்ல தான் ஐ சா தட் ஷீ ஹேட் டைரக்டோரியல் ஸ்கில்ஸ் அண்ட் எடிட்டிங் ஸ்கில்ஸ். அப்பதான் உட்காந்து பண்ண ஆக்சுவலி நினைக்கிறேன். லிரிக்ஸ் எழுதி கவிதை எழுதி வாங்கினா எனக்கு ஒரு டப்பா பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பாங்க, அங்க கூட நான் வாங்கது கிடையாது. அந்த மாதிரி லிரிக் ரைட்டிங் ஸ்கில்ன்றது திடீர்னு எப்படி வந்தது? எவ்வளவு இல்ல திடீர்னுலாம் கிடையாது, நான் நிறைய கவிதைகள் எழுதுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு தமிழாக்கம் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து நான் நடிச்ச சீரியல்ஸ். பர்டிகுலரா சொல்லணும்னா கே பாலச்சந்தர் சாருடைய ப்ரொடக்ஷன்ல நாங்க நடிக்கும் பொழுதெல்லாம் வந்து லைவ் ரெக்கார்டிங், லைவ் ஆடியோ. ஸோ உச்சரிப்பு கரெக்டா இல்லைன்னா அங்கிருந்து விக்கெட் அவுட் மாதிரி நாகராஜ் இருந்து அந்த அண்ணா ஒன் மோர் அப்படின்னு கை காமிப்பாரு. ஸோ அப்படி பழகினது தான் தமிழ் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ அந்த கவிதைகள் நான் நிறைய எழுதியிருக்கேன், அது எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு என்னால் எழுத முடியும்னு. பட் இந்த பாடல் நான் எழுதினதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து வேற ஒரு ஒரு யூடியூப் சேனலுக்காக ஒரு 3 நிமிஷ பாட்டு ஒரு பல்லவி ஒரு சரணங்களுக்காக எழுதணும் அப்படின்னு நம்ம ஒருத்தர் கிட்ட கேட்கும் போது அவங்க வந்து ஒரு சம்பளம் சொன்னாங்க. அந்த சம்பளம் கொடுத்தா நாங்க நான் கண்டிப்பா பண்ணித்தரேன் அப்படின்னு. யாரோ அப்படின்னா அது வேற, இல்ல ஒரு மிகப்பெரிய நம்ம ரீச்சே பண்ண முடியாத ஒரு பர்சனாலிட்டின்னு அதுவே. தெரிஞ்ச சர்க்கிள்ல இருந்துட்டே வந்து நம்ம ஒரு 80,000 ரூபாய் ஒரு சரணத்துக்கும் ஒரு பல்லவிக்கும் கேட்கும் போது நெஞ்சு லைட்டா வலிச்சுச்சு எனக்கு. நான் வந்து யாருமே எழுத வேணும், நானே எழுதுறேன், ஏன்னா நான் தான் ப்ரொடியூசர். நீ எழுதுமா இவகிட்ட சொன்னேன், வினி இப்படி இருக்கு வினி அப்படின்னு. ஒரு ப்ரொடியூசரா ஒரு பக்கம் காஸ்ட் கட்டிங் நடந்துச்சு, ஒரு டேலண்டா ஒரு லிரிசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு டிக்கு விழுந்துச்சு. ரெண்டுமே வந்து இந்த பாட்டு என்ன கஷ்டமோ விட விட்டுடு இந்த ஸ்டோரி இதோட விட்டுடு.
உண்மையிலேயே இந்த பாடல் ஒரு டைரக்டரா நான் ரிசீவ் பண்ண ஒரு கான்செப்ட், நான் பர்சீவ் பண்ண ஒரு விஷயம், நான் கோத்ரூ பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். நான் மட்டும் கிடையாது, வினியா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், எல்லாருமே கோத்ரூ பண்ற ஒரு விஷயம். அது என்னுடைய வரிகளில் நான் கன்வே பண்றது எனக்கு இன்னும் ஈஸியா இருந்தது. அதுதான் ஃபேக்ட். நான் சும்மா அங்க புல்லிங் சம்படிஸ் லைக் ஹியர் அவ்வளவுதான். பட் அது நடந்தது உண்மைதான். ஆனா அது நடந்ததுனால ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஷீ குட் டெலிவர் இட் பெட்டரா. கண்டிப்பா அவர் எழுதியிருந்தாலும் இவங்க எழுந்தது வந்து இன்னுமே எனக்கு ரெலவெண்டா இருந்தது. வெரி குட் ஃப்ரெண்ட் சைந்தவி, அவங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்தே ஒன்னா காம்படிஷன் எல்லாம் வந்து எத்தனை வாட்டி நான் கேட்டிருப்பேன் இந்த கதைய, நான் சொல்லாம இவர் யாரு சொல்ல முடியும். ஸோ காம்படிஷன்ஸ் எல்லாம் வந்து ஒன்னா இவங்க எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதால இவங்க கேட்ட உடனே சைந்தவி வந்து என்ன நீ என்கிட்ட கேட்ட அப்படின்ட்டாங்க. உடனே நாங்க சைந்தவி ஓகே பண்ணி, ஐ மீன் நாங்க எங்க சைட்ல அவங்க பண்ண நல்லா இருக்கும்னு நினைச்சோம். அண்ட் ஷி டிட் இட். எனக்கு ஐ எம் ரியலி ரியலி தேங்க்ஃபுல். ஏன்னா இந்த சகோ வந்து அடுத்த ஒரு இடத்துக்கு போனதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து சைந்தவி. எஸ், நான் நினைச்சது, நான் எதிர்பார்த்தது, நான் மக்களுக்கு கன்வே பண்ணணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே அவங்களுடைய குரல்ல ரொம்ப அப்படி கேக் வாக் மாதிரி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஆல் கிரெடிட்ஸ் டு ஹர். எஸ், நீங்க வந்து எங்களுக்காக அந்த பாட்டை நீங்க பாடிக்கணும். எஸ், சகோ இந்நிலையை மாற்றி விடலாம், வென்று விடலாம் வா. சகோ இந்நிலையை மாற்றி விடலாம், வென்று விடலாம் வா. சூப்பர். சீரியஸ்லி நான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன் நீங்க பாடலாம், எனக்கு பாட இஷ்டம் பாத்தீங்களா. ஆனா இது வந்து இந்த லிரிக் சீரியஸ்லி சொன்னா எல்லாத்து எல்லா மொமெண்ட்டுக்குமே ஆப்டா இருக்க மாதிரிதான் இருக்கு. பாட்டு பார்க்காத ஒரு ஜெனரல் ஆடியன்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ஒன்லைன் கொடுக்கணும். அதை கேட்டோன்னே அவங்க வந்து இமீடியட்டா அந்த வீடியோ இன்டர்வியூ லாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டு அந்த பாட்டை பாக்குற மாதிரியான ஒரு புல் ஃபேக்டரோட ஒரு பவர் பேக்டா ஒரு இன்ட்ரோ. அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, உங்களுக்கும் வருங்க. நீங்க வந்து அவங்க சொல்ற அதே வந்து அதை நீங்க லிரிக்ஸ் எடுத்து அதை ட்ராக்கா நீங்க பாடிச்சு கூட சொல்லலாம். எனக்கு ஒத்துட்டீங்கல்ல. சகோ வந்து நமக்கான ஒரு பாடல், நம் தேடலுக்கான ஒரு பாடல். சகோ வந்து நீல்ஸ் யூடியூப் சேனல்ல அவைலபிளா இருக்கு. ஸோ 3.5 நிமிஷம் தான், கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புறேன். பாருங்க, யூ வோன்ட் ரெக்ரெட். கண்டிப்பா ஐ திங்க் 3 மினிட்ஸ் இட்ஸ் வர்த் இட். தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. இன்னொரு நல்ல இன்டர்வியூல மீட் பண்ணலாம். சோ சூரியன் எஃப்எம் யூடியூப் சேனல் பாருங்க எங்களுடைய இந்த இன்டர்வியூ. பொறுமையா இவ்வளவு நேரம் உட்காந்து பார்த்த எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அப்படியே நீல்ஸ் சேனல் போறீங்க, சகோ பாக்குறீங்க.